ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிற லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக தகவல் தாங்க பார்க்க போறோம். இப்போ நமக்கு கார்த்திகை தீபம் வரப்போகுது. நம்ம எல்லாருமே ரொம்ப விசேஷமா அதை கொண்டாடுவோம். அது எதனால கொண்டாடுறோம், அதை வந்து ஏற்றுவதனால், கார்த்திகை தீபத்துல நிறைய தீபங்கள் ஏற்றுவதனால் என்ன பயன், அது எதற்காக அந்த கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது, அப்புறம் அதோட அறிவியல் பலன்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சிவபெருமானின் பஞ்சபூதங்களின் சொரூபமாக நம்மளோட வந்து அக்னி ஸ்தலமாக நம்ம திருவண்ணாமலையில் தான் நம்மளோட தீபம் ஏற்றி கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவண்ணாமலையில் மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகள்லேயும் கார்த்திகை தீப அன்று வீடுகளில் நிறைய விளக்குகள் ஏற்றி நம்ம வந்து கொண்டாடுறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறைவனை வந்து விளக்கின் தீபத்தின் வழியாக நம்ம வந்து இறைவனை வீட்டுக்கு அழைப்பதற்கு தான் அதற்கு காரணம். நம்ம ஒளி வடிவமாக இறைவனை நம்ம வந்து வீட்டுக்கு வரவேற்கிறோம். அதுதான் நமக்கு காரணம், உண்மையான காரணம் அதுதான். அப்புறம் அது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது பண்டிகைகள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் நம்ம கார்த்திகை தீபம் வந்து திருநாளை கொண்டாடுறோம். அந்த கார்த்திகை தீபத்தில் பழைய விளக்குகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், உபயோகிக்கலாம். ஆனால் அதில் வந்து பழுதடைஞ்சிருக்கக்கூடாது, அதாவது உடஞ்சி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம அதை வந்து உபயோகிக்கக்கூடாது. கார்த்திகை தீபத்துக்கு நம்ம என்ன வந்து விளக்குக்கு என்ன என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய், நல்லெண்ணெய், இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பயன்படுத்தலாம். மிளகுகளால், அதாவது மெழுகுவர்த்தி வச்சு விளக்கெல்லாம் ரொம்ப டிசைன் டிசைனாக செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி விளக்கு வந்து நம்ம ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இந்த ரெண்டு பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து விளக்கு கார்த்திகை தீபம் அன்று நம்ம வீடுகளில் ஏற்றலாம். மெழுகுவர்த்தி எல்லாம் அந்த டிசைன் டிசைனாக இருக்கும், கலர் கலராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றக்கூடாது. நெய் விளக்கு, நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம ஏற்றலாம், ஏற்றணும். அதுதான் சிறந்ததும் கூட. எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா, குறைந்தது 5 விளக்காட்சி ஏற்றணும். 5 விளக்காட்சி ஏற்றணும், அதிகபட்சம் 21 விளக்குகள் ஏற்றலாம். அப்புறம் நம்ம அந்த குத்து விளக்கை வந்து நம்ம ஏற்றலாமா அப்படின்னா, கண்டிப்பாக ஏற்றலாம். அதில் வந்து 5 முகம் இருக்கும், 5 முகத்துலேயும் திரி போட்டு அதில் வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் எல்லா விளக்குலேயும் நம்ம குட்டி அந்த அகல் விளக்காக இருந்தாலும் சரி, நம்ம குத்து விளக்காக இருந்தாலும் சரி, மஞ்சள் குங்குமம் அதுக்கு இட்டு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எது செஞ்சாலுமே நம்ம மஞ்சளும் குங்குமமும் விளக்குக்கு வச்சு தான் திரி போட்டு விளக்கு ஏற்றணும். நம்ம வந்து வீட்டிலலாம் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, என்ன விசேஷமாக இருந்தாலும் சரி, மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம வந்து விளக்கேற்றுவோம். கொஞ்சம் பூவும் வச்சு அது மாதிரி. ஆனால் பூ வந்து மேலே அப்படி சுற்றினீங்கன்னா அந்த விளக்கோட தீ வந்து அந்த பூவில் படும், கருகும். அதனால அந்த குத்து விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா, அது கீழே வந்து பூவை சுற்றினீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து அதில் படாது. பூவும் வந்து நல்லா நமக்கு எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது விளக்கு வழியாக நம்ம வந்து இறைவனை சிவபெருமானை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம். நமக்கு வந்து நல்லது செய்ய, நம்மளோட வாழ்க்கை முன்னேற, செல்வம் பெருக, கல்வி உயர, எல்லாத்துக்கும் நம்ம சிவபெருமானை வீட்டுக்கு விளக்குன்னு வடிவமாக அழைக்கிறோம். அதான் நம்ம கார்த்திகை தீபம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் எப்பயுமே மழை காலத்தில் தான் வரும். அதுக்கு அறிவியல் காரணமும் உண்டு. அது என்னன்னா, மழை காலத்தில் வர்றதுனால நம்ம வீட்டில் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தினால நம்ம வீட்டிலலாம் நம்ம செவர்கள், அப்புறம் நம்மளோட உபயோகிக்கிற பொருட்கள், நம்ம உடைகள், அதாவது ட்ரெஸ்ஸு, அதுலலாம் கூட பூஞ்சைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சிருக்கும். அதை போக்குறதுக்காகவும் நம்ம வந்து வீட்டில் சாதாரணமாக பூஜை செஞ்சோம் அப்படின்னா 1-2 அந்த மாதிரி விளக்கு தான் ஏற்றுவோம். ஆனால் கார்த்திகை தீபம் அப்போ நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றுவோம். அப்போ விளக்குகள் ஏற்றும் போது அந்த ஒளியினால, அந்த ஹீட்டினால நம்மளோட ஈரப்பதம் குறைஞ்சிரும். வீட்டில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சி ஹீட்டு கொடுக்கும்.
வெப்பத்தை கொடுக்கும். அப்போ நம்மளோட அந்த பூஞ்சைகள்லாம் செவுர்ல நம்மளோட உபயோகிக்கிற பொருட்கள்ல ஆடைகள்ல இதெல்லாம் வந்து படியறது வந்து கம்மியாகும், கண்ட்ரோல் ஆகும். அதனால அறிவியல் பூர்ணமா பூர்வமா இதுதான் காரணம். கார்த்திகை தீபம் அப்போ எதுக்கு நம்ம விளக்கேத்துறோம், கார்த்திகைக்கு மழை காலத்துல அப்படின்றது அறிவியல் பூர்வமாக வந்து இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நிறைய விளக்கேத்துனாதான் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். அது குழந்தைங்களுக்கு இப்போல இருந்து நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கார்த்திகை தீபம் அப்போ டெய்லியும் வந்து நம்ம திங்கக்கிழமை திங்கக்கிழமை கண்டிப்பா விளக்கேத்துனோங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் அப்போ, அதாவது கார்த்திகை மாதம் அந்த மாதத்துல திங்கக்கிழமை திங்கக்கிழமை நம்ம மாலை காலை இரு வேளையிலும் நம்ம தீபம் ஏத்தி இறைவனை வழிபட்டா நமக்கு எல்லா செல்வமும் பெருகும் அப்படின்றது நம்ம முன்னோர்களோட ஐதீகம். அதனால கார்த்திகை தீபம் அப்போ நம்ம திங்கக்கிழமை திங்கக்கிழமை கண்டிப்பா விளக்கேத்தி இறைவனை நம்ம ஒளி வடிவாக நம்ம இறைவனை நம்ம வீட்டுக்கு அழைப்பது, இதுதான் வந்து கார்த்திகை தீபத்தோட பயன்கள். பழைய விளக்குகள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதையும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த உடஞ்சது அது மாதிரி இருந்தா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை தவிர்த்துட்டு நல்லதா இருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சிங்கன்னா அது நல்லா அதுல உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணிட்டு நல்ல வெயில காய வச்சிங்க, இல்ல காத்தோட்டமா இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா அது காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் எப்பயுமே விளக்கேற்றும் போது மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படி வச்சு அதுக்கப்புறம் தான் திரி போட்டு நம்ம ஏற்றணும். அப்புறம் விளக்கேற்றும் போது ஒரு விளக்குல நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு வழியாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு விளக்குக்கும் நம்ம நிறைய விளக்கு வச்சுருப்போம். கார்த்திகை தீபம் அப்போ வீட்டில் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே அப்புறம் பால்கேனியில் அந்த கட்டையில் அதெல்லாம் வச்சுருப்போம், அப்புறம் வாசலில் கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் வச்சுருப்போம், அப்புறம் கோலம் சுற்றி வச்சுருப்போம், நிறைய விளக்குகள் ஏற்றுவோம். அது ரொம்ப நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வோம். ஏன்னா அது எதுக்காவது ஒரு நாள் வரும், எப்பயுமே அன்னைக்கு கொஞ்சம் லீவ் கூட நமக்கு கிடைக்கும் சம்டைம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வேகமாக எடுப்போம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்லாம் நிறையா செஞ்சுருக்கேன், வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும்போது, மேரேஜ்க்கு முன்னாடி. ஆனால் அந்த கார்த்திகை தீபம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த விளக்கேற்றுறது, எண்ணெய் ஊற்றுறது, ஒவ்வொரு விளக்குக்கும் ஏற்றுறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வோம் நம்ம. அதனால எப்பயுமே ஒரு விளக்கு ஏற்றுங்க, ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு வழியாக நம்ம வந்து எல்லா விளக்குகளுக்கும் நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். அப்புறம் 5 விளக்கு கண்டிப்பாக இருக்கணும், குறையாம இருக்கணும். அப்புறம் 21 விளக்குகள் அதிகமாக இருக்கலாம், இல்லை நமக்கு அதிகமாக கூட வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் வந்து நெய், நல்லெண்ணெய் இந்த 2 எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒற்றைப்படையில் தான் நம்ம வந்து விளக்கேற்றணும், ரெட்டைப்படையில் வந்து விளக்கேற்றக்கூடாது. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து கார்த்திகை தீபம் அப்போ நம்ம எதுக்கு நம்ம வீடுகள்லாம் விளக்கேற்றோம் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு அறிவியல் பூர்வமாகவும் என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த பழுதடைஞ்ச, அதாவது உடஞ்சது அந்த மாதிரி வீர் விட்டது, விரிசல் விட்டது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அதையும் நம்ம பார்த்தோம். எதுக்காக நம்ம வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம், எந்த மாதம் எல்லாத்தையும் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய். எல்லா கார்த்திகை தீபத்தை சூப்பராக கொண்டாடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டாடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நிறைய விளக்கேற்றுங்க. ஓகே, பாய்.